हस्तीश दुख विषदिग्ध पलानुबंधिन्या ब्रह्म कीटमपराहत संप्रयोगे दुष्कर्म संचय वशा दुरतिक्रमेण प्रत्यस्त्रमंजलिरसौ तव निग्रहास्त्रे। श्री वरदराज पंचाशत् 30வது பத்தியம். ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் இது. அதற்கு முன்னாடி 29, 28 ஒரு சின்ன ஒரு சம்மரியை பார்த்துடலாம். சத்யஸ்தியஜந்தி வரத துவயி பத்த பாவாகான்னு 29வது பத்தியத்தில் வரதனே உன்னிடத்தில் ஆழங்கால் பட்டவர்கள், உன்னிடத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்களை மதிப்பதில்லை, பிரம்மப்பட்ட பரியந்தம், ஏன்னா பிரம்மாவினுடைய பட்டம் பதவி கூட இந்த கர்மாவுக்கு வசப்பட்டது தான், அதுவும் துக்கம் கலந்த ஒரு ஸ்திதி தான். எப்படி ஒருவனுக்கு சுதந்திரமாக தெரியணும்னு ஆசை இருக்குச்சு, அவனை பிடிச்சி ஒரு சிறையில் தங்க சங்கிலியால் கட்டி தங்க தட்டு தங்க டம்ளர் இத்தியாதிகளால் அவனை உபச்சாரம் பண்ணால் கூட அந்த பந்தம் பந்தம்தான், அந்த சிறைவாசம் சிறைவாசம்தான். அந்த தங்கமானது அவனுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போகிறதில்ல. அது மாதிரி பிரம்ம பட்டமாக இருந்தால் கூட, பிரம்மாவினுடைய ஒரு ஸ்தித்தியாக இருந்தால் கூட, அதுவும் இந்த கர்மத்துக்கு உட்பட்டது தான், அது பந்தம்தான். அதனால் வரதராஜனே உள்ளத்தில் ஈடுபட்டவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை, ஏன்னா அவளுக்கு அது சுகத்தை கொடுக்காதுன்னு சாதிச்சார். 28வது பத்தியத்தில் ஒரு சின்ன சுவாரஸ்யத்தை மட்டும் பார்த்துட்டு 30வதுக்கு போயிடலாம். நித்தியம் கரீஷ திமிராவில திருஷ்டயோப்பின்ற பத்தியத்தில் சித்தாஞ்சனம்னு அந்த வரதனுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். எப்படி ஒரு புதையலுக்கு மேலே இருந்துட்டு கிரகத்தை அமைச்சா கூட அது மேலே நடந்து நடந்து வந்தால் கூட புதையலானது பூமியில் இருக்கச்சு நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது. எத்தனை வாட்டி அது மேலே நடந்தாலும் உபரியுபரி நமக்கு தெரியறதில்லை. அப்போ சித்தர்களால் தயார் செய்து வைக்கப்பட்ட அஞ்சனம் ஒரு மை விசேஷம், அதை எடுத்து கண்ணில் தடவிட்டோம்னா நமக்கு கண்ணுக்கு மாம்ஸ் அதாவது கண்ணை திறந்து பார்த்தா தெரியாத அந்த புதையலானது கண்ணுக்கு தெரிகிறதுன்னு ஒரு நம்பிக்கை ஐதிஹ்யம். அப்படி எம்பெருமானை தியானம் பண்ணிச்சு, தியானத்துக்கு விசேஷ இலக்காரது அவனுடைய ஸ்வரூபம் ரூபம். ரூபத்தை காட்டிலும் ஸ்வரூபம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோமோ அது மாதிரி இல்லை, அது மாதிரி ஒரு விஷயம் அது, அதை ஒத்தது போல். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ரூபத்தை தியானம் பண்ணுறது தான் ஒரு சுலபமான ஒரு விஷயம், ஸ்வரூபத்தை காட்டிலும் அந்த ரூபம் தான் திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்கிறோம். ஆனால் எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகமும் எங்கேயோ இருக்குது. பரம் வியூகம் சொல்கிறதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எப்படி அவனுடைய அந்த திவ்ய மங்கள ரூபத்தையோ அல்லது ஸ்வரூபத்தையோ சாட்சாத் கரிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அஞ்சனம் தேவைப்படுது, நம்முடைய அகக்கண்ணுக்கு அல்லது புறக்கண்ணுக்கு. இப்போ எம்பெருமான் வரதனுடைய அந்த திருமேனி இருக்க, திவ்ய மங்கள திருமேனி அந்த காஞ்சிபுரத்தில் அந்த மலை மேலே அஸ்திகிரியில் அந்த விக்கிரகமே அந்த சித்த அஞ்சனமாக இருக்குது. சித்த அஞ்சனத்தில் என்ன விசேஷம்னு சொன்னால், அந்த லௌகிக திருஷ்டாந்தத்தில் சித்தர்கள் தயார் பண்ணி வைக்கணும் அந்த அஞ்சனத்தை, அந்த மைய. ஆனால் இவன் சித்தமாகவே இருக்கான், சித்தமாக காஞ்சிபுரத்தில் எழுந்தொள்ளியிருக்கிறான். அவனை சேவிச்சு சேவிச்சு நம்ம கண்ணை பழக்கின்றோம்னா அந்த கண்ணுக்கு அவனுடைய திருமேனியை அந்த கண்ணுக்கு என்ன இருந்து ஒரு அஞ்சனமாகி அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சாட்சாத் கரிக்கிறதுக்கு அது ஒரு ஹேத்துவாக இருக்குன்னு அழகாக சாதித்தார் 28வது பத்தியத்தில். இப்போ 30வது பத்தியம் ரொம்ப விசேஷமான பத்தியம். அஞ்சலி வைபவம்னு சுவாமி தனியாக கிரந்தமே சாதிச்சிருக்கார். அஞ்சலிக்கு அவ்வளவு மகிமை. ஆளவந்தார் சாதிக்கச்சே யதாததாவாபி சகற்கிருத்தோஞ்சலின்னு சொல்கிறார். ததைவ முஷ்ணா தெஷுபான் அசேஷதா, அதாவது எம்பெருமானிட்ட ஆளவந்தார் விண்ணப்பம் பண்ணச்சு, ஏதோ ஜென்மாவில் ஏதோ சரீரத்தில் எப்படியோ முன்ன பெண்ணை இப்படி தான் இல்லாமல் ஒரு அஞ்சலியை நான் பண்ணினேன், அந்த அஞ்சலி தான் இன்றைக்கும் எனக்கு அசுபத்தை தடுத்து சுபங்களையும் மேலே மேலே கொடுத்து நஜாத்து ஹியத்தேனர், இன்னமும் என்ன பண்ணலாம்னு தன்னோட சக்திக்கு குறைவில்லாமல் நின்றுருக்குன்னு சாதித்தார். அப்படிப்பட்ட அஞ்சலி, அந்த அஞ்சலிக்கு ஒரு வைபவம், அதை சுவாமி தன்னுடைய ஒரு கவிதா பிரபாவத்தினால் இங்கே சாதிக்கிறார். எம்பெருமானே உனக்கு எங்கள் மேலே ஒரு நிகிரகம் இருக்குது,
நிகிரகம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நிகிரகம்னா பொதுவாக சீற்றம்னு சொல்கிறோம். சீற்றம்னா எம்பெருமானோட சீற்றத்தை யாரும் தாங்க முடியாது, ஏன்னா அவன் சத்தியசங்கல்பன். சீற்றம்னா என்ன தாத்பரியம் கேட்டால், நம்ம இந்த லோகத்துலேயும் இருந்துட்டு இந்த அல்ப சுகங்களையும் அனுபவிக்கிற மாதிரி விட்டுடுறானா, கைவிடுதல்னா அதான் அர்த்தம். சீற்றம்னால நம்ம மேலே எந்த அஸ்திரத்தையும் எடுத்து அவன் அடிக்க போகிறதில்ல, அப்படியே அடித்தான்னா அதை நம்ம தாங்க முடியாது. அதனால் கோபம்னா என்னன்னு கேட்டால், நம்மளை கண்டுக்காமல் விட்டுடுறது, சரி இவன் இப்படி தான் இருப்பான் போல இருக்குன்னு விட்டுடுறது, மேலே நம்மளுடைய மேன்மைக்கு எந்த எதுவும் பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம்னு நம்ம கர்மா தான், அது எம்பெருமான் மேலே தோஷம் கிடையாது, அது நம்மளுடைய கர்மா. அதை அழகாக இங்கே சாதிக்கிறார். லோகத்தில் ராஜாக்கள்லாம் எதிரியை சீக்கிரமாக அடிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக அம்பு வெடிச்சு அந்த அம்போட நுனியில் கொஞ்சம் விஷத்தை கலந்து அடிப்பாதான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, நிகிரக அஸ்திரம் ஒன்றை மேலே அடிக்கிறானா. என்ன அஸ்திரம்னு கேட்டால், உண்மையில் அது அஸ்திரம் இல்லை, அந்த அல்ப சுகங்கள் தான். ஆனால் அந்த அல்ப சுகங்கள்லாம் துக்க கர்ப்பிதமாகவே இருக்குது. துக்கங்கிற விஷத்தில் துவச்சி அந்த கர்ம பலன்களை கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருப்பி திருப்பி அந்த கர்ம பலன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதையே நம்ம பரம புருஷார்த்தமாக நினச்சிட்டு இங்கேயே இருந்துடுறோம். சரி, இந்த நிகிரகத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டால், ஆபிரம்ம ஸ்தம்ப பரியந்தம், ஆபிரம்ம கீட்டம், அதாவது பிரம்மாலேருந்து சித்திரமுக பிரம்மாலேருந்து ஒரு புகு வரைக்கும் இந்த அஸ்திரமானது தடுக்க முடியாத பிரயோகமாகுது. ஏன்னு சொன்னால், துஷ்கர்ம சஞ்சய வசாத் சொல்லப்படுறது, நம்மளுடைய கர்ம மூட்டை அந்த மாதிரி. ஏதோ ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணால் போய் வாய்தா வாங்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், தப்பையே பண்ணிட்டு இருந்தா அப்போ எப்படி போய் நம்ம கேட்க முடியும்? அப்போ துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமேனா, நம்மளால் தடுக்க ஒண்ணாத எப்படி நம்மளால் அந்த அந்த அஸ்திரத்தை தடுக்க முடியாமல் இருக்கச்சு. அப்போ சுவாமி சொல்கிறார், நம்மக்கிட்ட வரதனே எங்ககிட்ட ஒரு அஸ்திரம் இருக்குது, அது பிரத்யஸ்திரம். பிரத்யஸ்திரம்னு சொன்னால் அந்த அஸ்திரத்துக்கு சமமாக நிற்கக்கூடிய அஸ்திரம், இல்லது அந்த அஸ்திரத்தையே விழ வைக்கக்கூடிய அஸ்திரம். என்னதுன்னு கேட்டால், அசௌ அஞ்சலிஹி. ஏன்னா இந்த அஞ்சலியை பண்ணிட்டோம்னா அந்த கைகூப்பலுக்கு அவன் உடனே இறங்கிடுறானா, அவனால் வந்து அதை மீறி ஒன்றும் பண்ண முடியலையா, அவ்வளவு சுலபனவன், அவ்வளவு தயாவான். அப்படி அழகாக இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பூஸ்துதியை அனுபவிக்கச்சே 27வது பத்தியத்தில், உத்வேல கல்மஷ பரம்பரிதாத மர்ஷாத் உத்தம் சிதேன ஹரிமஞ்சல் நாப்யதிருஷ்யம் அப்படின்னு சாதிச்சார். அங்கே பூமி பிராட்டியினுடைய புருஷகாரத்துவத்தை ஏற்றமாக சொல்லணும், அதை ஏற்றமாக சொல்கிறதும் அங்கே நோக்கம். அப்போ என்ன சொன்னார், உத்தம் சிதேன அஞ்சலினாபி ஹரிம் அதிர்ஷ்யம் சொன்னார். அதாவது எங்களுடைய உத்வேல கல்மஷ பரம்பரிதாது அமர்ஷாத், எங்களுடைய கர்ம பரம்பரை இருக்குது, அனாதிகாலமாக இருந்துகிட்டே இருக்குது, அதை சரி ஹரியை குளிர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை கூப்பி அஞ்சலி பண்ணுறோம். அப்படி கையை கூப்பி அஞ்சலி பண்ணாலும் அவன் வசியமாக அவன் வசப்படாமல் இருந்துட்டுருக்கான். அப்போ ஆகஸ்மிகா அயம் அதிகம்யதி பிரஜானாம், பூமி பிராட்டி நீ அப்போ என்ன பண்ணுற, எதிர்ச்சியாக வந்து எங்களை கை கொடுத்து அவன் அருகில் கொண்டு செல்றன்னு அழகாக சாதிச்சார். அது அந்த புருஷகாரத்துடைய ஏற்றத்தை சொல்கிறதுக்காக. இப்போ இங்கே வந்து அஞ்சலி வைபவம், அதாவது அஞ்சலியை ஏற்றமாக சொல்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்தியம். இதெல்லாம் நம்ம அப்படியே அனுபவிக்கணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அந்தந்த இடங்களில் அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்றம். நகி நிந்த நியாயம் பெறு, அதற்காக எதையும் எங்கே இன்னொன்று விஷயத்தை தாழ்த்து சொல்லணும்னு அபிப்பிராயம் கிடையாது, எந்த எடுத்துக்கிறாரோ அதை புகழ்ந்து சொல்கிறது. இப்போ அன்பத்தை பார்த்தோம்னா, ஹஸ்தீஷ அத்திகிரி பெருமாளே துக்க விஷதிக்த பலானுபந்தினி, எல்லாமே வந்து இந்த நிகிரக அஸ்திரத்துக்கு விசேஷனம். துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாத் துரதிக்ரமே தவ நிகிரகாஸ்திரே அப்படின்னு போடுறது. துக்க விஷதிக்த பலானுபந்தினி, துக்கம்னா துன்பம், விஷம்னா துன்பமாகிய விஷம், திக்தன பூசப்பெற்ற அல்லது தோய்த்தெடுத்த, பல அனுபந்தினி பலத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய எது, அந்த நிகிரகஸ்திரம். அப்போ துன்பம்ங்கிற விஷம் தோய்ந்த பலத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய அந்த நிகிரகஸ்திரம். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே, பிரம்மா முதல் புழு வரை யாரும் இதுக்கு எக்ஸப்ஷன் இல்லை, அபராதன தடுக்கப்படாத அனைவரையும் இந்த அஸ்திரமானது போய் சேர்றது. சம்பிரயோகம் பண்ணுறதுன்னா எய்தல், பயன்படுத்துதல். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே, சதி இதெல்லாம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அனுபந்தினின்றதும் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அனுபந்தின்னு சப்தம், அனுபந்தி அனுபந்தினோ அனுபந்தினா, அது அனுபந்தினி. இது வந்து இல்லை நபும்சங்களுக்கு மறந்தால் அனுபந்தி அனுபந்தினி அனுபந்தினி போகும். எப்படியா இருந்தாலும் சப்தமி ஏகவச்சனம் வரைச்சு அனுபந்தினி ஹ்ரஸ்வம். இங்கே ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே அப்படின்றது சப்தமி ஏகவச்சனம், அதாவது பிரயோகிக்கப்படும் பொழுது
துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமே. துஷ்கர்ம சஞ்சய வசாத் பாப்பங்களோட குவியல் நம்ம பக்கம் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்று ரெண்டுன்னு இல்லை, ஒன்று ரெண்டு இருந்தால் நம்ம போய் அவனை கொஞ்சம் நம்ம அவளோட ஆர்கியூமெண்ட் பார்க்கலாம். ஒரு ஒன்று தானே ரெண்டு தானே மன்னிக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். ஆனால் ஆர்த்ரா பராதின்னு இங்கே சாதிக்கிறார். அது மாதிரி தப்பு பண்ணிகிட்டே தான் போய் நிற்கிறோம், நிற்கச்சேவே தப்பு பண்ணிட்டுருக்கோம். அப்படி துரத்திக்ரமே அதனால் தவிர்க்க முடியாதா இருக்குது. துரத்திக்ரமே அத்திக்கிரம துர் அத்திக்கிரம, அத்திக்கிரமனாலே அத்திக்கிரமம் மட்டும் தாண்டது, துரத்திக்ரமம்னா இன்னும் ஒன்றுமே தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய எதனாலும் கேட்டால் துஷ்கர்ம சஞ்சய விஷாத் பாப்பத்தினுடைய குவியல்னால. எது தவ நிகிரக அஸ்திரே, தவ நிகிரக அஸ்திரே, உன்னுடைய நிகிரகங்கிற அஸ்திரம் இருக்கு இந்த அம்புக்கு. நகா எங்களுக்கு அல்லது எங்களுடைய அசௌ அஞ்சலிகி பிரத்யஸ்திரம் அஸ்தி பவத்தின்னு வச்சுக்கணும். அசௌ அஞ்சலிகின்னு சொன்னால் அதசப்தம் அசௌன்னு போகும். இந்த அஞ்சலி இருக்கே புல்லிங்க சப்தம் பிரத்யஸ்திரம் பிரதி அஸ்திரம், இது வந்து ஒரு அதனுடைய எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு எதிர் அம்புன்னு அழகாக சாதிக்கிறார். துஷ்கர்ம சஞ்சய வசாதுன்றது பஞ்சமி பக்தி, அதனால் அர்த்தம் ஹேத்வர்த்தம் பாப்பங்களோட குவியல்களால் துரதிக்கிரமே தாண்ட முடியாதா இருக்கக்கூடிய அல்லது தவிர்க்க முடியாத இருக்கக்கூடியன்னு அர்த்தம். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாது துரத்திக்ரமே தவ நிகிரக அஸ்திரே நஸ் நக அசௌ அஞ்சலிஹி பிரத்யஸ்திரம் அஸ்தி பவதின்னு அத்தியாரம் பண்ணிக்கணும். அத்திகிரி பெருமாளே துக்க விஷதிக்த பலானுபந்தினி, துன்பம் என்கிற விஷம் அதனால் அதில் தோய்க்கப்பெற்ற அல்லது பூசப்பெற்ற பலனை பழத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடிய உன்னுடைய அஸ்திரம். ஆபிரம்ம அபராஹத சம்பிரயோகி பிரம்மா முதல் புழு வரை அனைவர் மீதும் தடுக்கப்படாமல் பிரயோகிக்கப்படக்கூடிய துஷ்கர்ம சஞ்சய விஷா வசாத துரத்திக்கிரமே, எங்களுடைய பாப்ப குவியல்கள் ராசியினால் அதை தடுக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம். அப்படி தவ நிகிரக அஸ்திரே, உன்னுடைய நிகிரகங்கிற அம்புக்கு நகா எங்களுக்கு அஸ்மாக்கம் நக ஷஷ்டி பகுவச்சனம் அசௌ அஞ்சலிஹி பிரத்யஸ்திரம், எங்களுடைய இந்த அஞ்சலி இருக்கே கை கூப்புதல் இருக்கே இதுதான் எதிரம்புன்னு ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் இந்த 30வது பத்தியத்தில்.